بسم الله الرحمن الرحيم. பேரு சந்திரசேகர். என்னோட கேள்வி என்னன்னா, மதங்கள் யாரால உருவாக்கப்பட்டது? மனிதர்களால உருவாக்கா, இல்ல இறைவனால மதங்கள் உருவாச்சா? மதங்கள் என்ன குறிக்கோளால உருவானது? சகோதரர் சந்திரசேகர் அவர்கள், மதங்கள் ஏன் உருவானது? அதை இறைவன் உருவாக்கினாரா அல்லது மனிதர்கள் உருவாக்கினார்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விக்கு ஏற்கனவே நான் ஒரு விரிவான முறையில் பதில் சொன்னாலும் மறுபடியும் இங்கே சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். அதாவது, இறைவன் மனிதனை படைக்கும் போதே இறைவன் மனிதனுக்கு சொன்ன உபதேசம் என்னவென்றால், என்னை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், என்னுடைய உபதேசத்துக்கு கட்டுப்பட்டு நீங்கள் உலகத்திலே நல்லவர்களாக வாழ வேண்டும், தீமைகளை செய்யாமல் நீங்கள் உலகத்திலே வாழ வேண்டும். இதுதான் இறைவன் மனிதனுக்கு சொன்னார். இதுதானே, இதுதான் ஆரம்பத்தில் மனிதனிடத்தில் இருந்த கொள்கை. இதைத்தான் ஆரம்பத்தில் எல்லா மக்களும் ஏற்றிருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் இந்த சரியான நெறியிலிருந்து ஒவ்வொரு கூட்டமும் பிறழ ஆரம்பித்தார்கள். அப்போ தான் மதங்கள், புது புது மதங்கள் உருவாகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இதே கொள்கை ஆரம்பத்தில் இருந்துச்சு. இப்போ இது எங்கே மதங்கள் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், முதல் ஆரம்பத்தில் கிறிஸ்தவம் எப்படி உருவாகுது? கிறிஸ்தவம் எப்படி உருவாகுது? கிறிஸ்தவத்துடைய கொள்கை என்ன? கர்த்தர் ஒருவர் தான். அதானே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இஸ்லாத்திலையும் இறைவன் ஒருவன் தான். கரெக்டாக ஒரு ஒரு மதம் தான், ஒரு மார்க்கம் தான் இருக்கிறது. ஆனால் எங்கே வேறுபாடு வருகிறது? அந்த கர்த்தரை பற்றி போதித்த இறை தூதர் ஈசாவை, இயேசுவை அவர்தான் கர்த்தர் என்று மாற்றும் போது அங்கே ஒரு புது மதம் உருவாகி விடுகிறது. உலகத்துக்கெல்லாம் ஒரு மதம் தான். என்ன மதம்? ஒரே மார்க்கம் தான். இறைவன் ஒருவன் தான், அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவன் சொல்படி நடக்க வேண்டும். இதுதான் ஒரே மார்க்கம். பல மார்க்கங்கள் கிடையவே கிடையாது. இந்த பல மதங்கள் எப்படி உருவாகுதுன்னா இப்படி தான் வந்துச்சு. இந்த கொள்கையை சொல்லும்போது அதை சொன்னவரையே கடவுளாக ஆக்கினார்கள். அப்போ என்ன ஆயிடுச்சு? அது ஒரு மதமாக உருவாகிவிட்டது. ஏன், புத்தரை எடுத்துக்கொள்ளுங்கள். புத்தர் என்ன சொன்னார்? அன்பே கடவுள் அப்படின்னு சொன்னார். அப்படிதானே, அன்பு தான் கடவுள்னு சொன்னார். ஆனா அதை போதித்த புத்தரே இன்றைக்கு கடவுளாக்கி விட்டார்கள் அல்லவா? அப்ப அது ஒரு மதமாக உருவாகிறது. இப்படித்தான் அதே மாதிரிதான் இந்து மதத்திலையும். சகோதரர்கள் முன்னால் கேட்ட கேள்வி எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அழகாக சொன்னார், இந்து மக்களும் இறைவன் ஒருவன் தான் என்பதை நம்புகிறோம் என்று சொன்னார். அப்ப இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பல மதங்கள் வராது. ஒரே இறைவன் அப்படி வணங்கி கொண்டு கரெக்டா அனைவரும் ஒரே கொள்கையில இருப்போம். பல மதங்கள் எப்ப வருது? அந்த ஒரு இறைவனை நான் இந்த பொருளாக பார்க்கிறேன், அந்த பொருளாக பார்க்கிறேன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இறைவனுடைய படைப்புகளை இறைவனாக பார்க்கும்போது அப்ப அங்கே ஒரு வேறுபாடு வந்து அது ஒரு மதமாக, கொள்கையாக மாறிவிடுகிறது. இப்படித்தான் மதங்கள் பல்வேறாக வருகிறது. ஆனா நீங்க எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துடைய ஆரம்பம் துவக்கம் ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த ஒன்றுக்கு நாம் அனைவரும் வந்துவிட்டால் நமக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள், பல மதங்கள் இல்லாமல் அனைவரும் ஒரே கொள்கைக்கு வந்து விடுவோம். இப்படித்தான் உலகத்திலே பல மதங்கள் உருவாகி இருக்கிறது. இதுதான் மதங்கள் உருவான வரலாறு.